ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் ஹர்ப்ஸ். இன்றைக்கி வந்து ஷைன் ஹர்ப்ஸினுடைய ஸ்மால் ஆனியன் ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் ப்ரோட்டீன் பேக் வந்து எப்படி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் நம்மளுடைய பிராண்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர். ஸோ இந்த ஹேர் ஆயிலோட ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நாங்கள் காமிக்கிறோம். இதில் வந்து நிறைய சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், ஆவாரம்பூ, ரோஜா இதழ், அதே மாதிரி தேங்காய் பால், கருவேப்பிலை, சாதம் வடித்த கஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணுறோம். இது போக வந்து கல்லோஞ்சி, மருதாணி, செம்பருத்திப்பூ, இந்த இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 days இந்த மாதிரி ஒரு கியூரேஷன் பீரியடில் இரும்பு சட்டியில் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்டும் ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேர் ஆயில் வந்து இந்த மாதிரி அதோட இன்ஃப்யூஷன் ப்ராசஸ்லேயே பார்த்தோம்னா இந்த ஹர்ப்ஸோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்து ஒரு ரெட்டிஷான கலரில் தான் அதோடைய டெக்ஸ்சரே வந்து மாறும். அதுதான் அந்த கலருக்கான ரீசன்மே. நிறைய பேர் வந்து இந்த கலருக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்லை மினரல் ஆயிலோ ஃப்ராக்ரன்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் வந்து ஒரு ரிச்சான வாசத்துக்காக அந்த ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக இந்த ஹேர் ஆயிலுடைய டெக்ஸ்சர். இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் வந்து ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுற மசாஜ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹேர் ப்ரோட்டீன் பேக்கோடு சேர்த்து டீப் கண்டிஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹேர் ப்ரோட்டீன் பேக்கோடைய டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஹேர் ப்ரோட்டீன் பேக்கில் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு, வெந்தயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதே மாதிரி பாப்பி சீட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கசக்கசன்னு சொல்லுவாங்களே அது ஆட் பண்ணுறோம், பாதாம், இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் தேங்காய் பால் கலந்தோ இல்லைன்னா பிளெயின் வாட்டரோ மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை ஹேர் மாஸ்க்காக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேரை செக்ஷன் செக்ஷனாக பிரித்து மெதுவாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த டீப் கண்டிஷன் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் தின்னிங் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த 2 ப்ராடக்ட்ஸையுமே நீங்கள் ரெகுலராக உங்கள் ஹேர் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஷைன் ஹர்ப்ஸினுடைய என்டையர் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஷாப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.